காலை வணக்கம். நிறைய சட்டங்கள் அந்த காலத்தில் போடப்பட்ட சட்டங்கள், மத்திய அரசில் போட்ட சட்டங்களும் மாநில அரசு போட்ட சட்டங்களும் அரசுக்கு இணையாக அரசாங்க மூலமாக நியமிக்கப்பட்டு செயல்பாடில் உள்ள சில சேவைகளுக்கான சட்டங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட், டெலகிராஃப் ஆக்டு, சப்சிக்வெண்ட்டாக சிஎஸ்எஃப் இந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றும்போது அதை அதிகாரிகளுக்கு வந்து, அப்புறம் வந்து இந்த டெல்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டு, அது வந்து டெல்லி எஸ்டாப்ளிஷ் தான் சிபி, அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அவங்க செய்கிற நடவடிக்கை. அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இது, ஏஆர் 2023 அலகாபாத்து பக்கம் 33, சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்டு புந்து அண்ட் அதர். இதில் லீகல் சர்வீசஸ் ஆக்ட் 22A 22 22B டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஸ்பீடு போஸ்ட் அனுப்புகிறாரு, அதில் இருக்கிற ஆர்டிக்கல் மிஸ் ஆகிடுது, அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க மேலே கேஸ் போடுறாரு. அது வந்து பெர்மனன்ட் லோக் அதாலத்தை வந்து அவார்டு கொடுத்துருது. பெர்மனன்ட் லோக் அதாலத்து என்னன்னா, அது வந்து லோக் அதாலத்துன்றது வந்து நீதிமன்றம் மூலமாக அனுப்புறது. பெர்மனன்ட் லோக் அதாலத்து நீதிமன்றம் மூலமாகவும் அனுப்பலாம், நீங்கள் வந்து நேரடியாக ப்ரீலிட்டிகேஷன் கேஸ் வழக்கு போடுவதற்கு முன்னாலே நீங்கள் அந்த பெர்மனன்ட் லோக் அதாலத்தை அணுகி நீங்கள் மனு போடலாம். ஆனால் பெர்மனன்ட் லோக் அதாலத்தில் போடணும்னா ஷெடியூல் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கும், அதில் இருக்கிற அந்த சப்ஜெக்டில் தான் இந்த வழக்கு போட முடியும். இது வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸில் வர்றதுனால இந்த வழக்கு போட்டு அவங்க அவார்டு போகிறோம். அதை சேலஞ்ச் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 6, அது வந்து அந்த சட்ட பிரகாரம் அந்த ஆக்ட் வந்து 1898 போடப்பட்ட சட்டத்தில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு எதையாவது டேமேஜ் பண்ணாலோ, ஏதாவது லாஸ் ஆனாலோ, மிஸ்டெலிவரி ஆனாலோ அதுக்கெல்லாம் நஷ்டம் இது கேட்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இந்த உயர்நீதிமன்றம், அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஏஆர் 2023 அலகாபாத் 33 பக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது 1898 போட்ட சட்டம், இது வந்து ஸ்பீட் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே 1986 தான், அதனால் இது வந்து இந்த இம்யூனிட்டி வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து மிகவும் தவறான கற்பனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து உத்தரவு போட்டது செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இப்போது அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் 4500 ரூபாய் டேமேஜுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டிருக்கீங்களே, எவ்வளோ பணம் செலவாகிருக்கும் என்ன, இதனால் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் போடுறதெல்லாம் ரொம்ப தவறான அணுகுமுறைன்னு சொல்லிட்டு சாதாரண மக்களை, கிராமின்ஸ்னால் கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நீதிமன்றத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் அலைய விடுறதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட உத்தரவை பண்ணிவிட்டு அந்த ரிட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. இதை எப்படி கெட் ஓவர் பண்ணாங்கன்னு பார்த்து தான், அந்த ப்ரிவிலேஜஸ் கொடுக்கும்போது மற்ற சட்டங்களில் கொடுக்கப்படுற ப்ரிவிலேஜுக்கு, அதே மாதிரி போலீஸ்க்கு மேலே இருக்கிற சாங்ஷன், அவங்க டியூட்டியில் செஞ்ச குற்றங்களுக்கு சாங்ஷன் பண்ணுறதுக்கான நடவடிக்கை போதெல்லாம் கெட் ஓவர் பண்ணுறது இந்த தீர்ப்பு வருன்னு சொல்கிறேன். காலை வணக்கம்.